ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னா இந்த மெத்தட் வந்து எஃபிஷியன்ட் மூலிமா டைம் அண்ட் ஒர்க் ஃபுல் சப்ஜெக்டை வித்தவுட் ஃபார்முலா தெரியாமல் நம்மளை வந்து சால்வ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சின்ன இதை மட்டும் தெரியணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபுல் சாப்டரை நம்ம எந்த ஒரு பேசிக் ஃபார்முலா எல்லாமே நம்மளால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். எப்படின்னா சொல்கிறோம் உங்களுக்கு, இந்த கொஸ்டின்ல வந்து ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை 30 நாளில் முடிக்கிறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா 1/20 + 1/30 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துட்டு சால்வ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு 1/x சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது ரெசிபோக்கில் போட்டு அந்த ஆன்சர் தான் உங்களுடைய டேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தட் எப்படின்னா, ஆனால் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சமுமே போக போக டிஃபிகல்ட் சமெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெசிபோக்கில் எல்லா மெத்தடும் வராது. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா சமயமே ஈஸியாக வித்தின் 10 to 20 seconds உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் மாடல். இந்த பேசிக் மாடல் எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் 2, அதுதான் டோட்டல் ஒர்க். அப்புறம் எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்ட் என்ன ஃபார்முலானா எஃபிஷியன்ட் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ். இதுதான் எஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டோட்டல் ஒர்க்ஸ் டேஸ். இங்கே டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் எத்தனை உங்களுக்கு டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஒர்க்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன், நான் ஏ வந்து டேஸ் 20 days ஒரு வேலை செய்கிறாரு, பி வந்து 30 நாள் வேலை செய்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்கு, எப்படின்னு சொல்கிறேன். எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் பிக்கஸ்ட் வேல்யூ எடுக்கணும். பிக்கஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு அதை ப்ராடக்ட் பண்ணிட்டே போகணும். எப்படின்னா 30, 60, 90 அப்புறம் 120 இது மாதிரி ப்ராடக்ட் பண்ணிட்டே போகணும். இந்த இதில் இது ரெண்டுமே காமனாக டிவிசல் ஆகுதான்னு பார்க்கணும். அது எந்த நம்பர் டிவிசல் ஆகுதோ அதுதான் வந்து எல்சிஎம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30, 1st 30 இதில் வந்து ரெண்டுமே டிவைட் ஆகாது. அப்போ அடுத்த நம்பர் 60, இது ரெண்டுமே டிவைட் ஆகும். அப்படின்னா 60 is the total work. 60 தான் வந்து டோட்டல் ஒர்க். எஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது டோட்டல் ஒர்க் 60, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ், அதுதான் எஃபிஷியன்ஸ். ஏவோட எஃபிஷியன்ட் வந்து 60 / 20 = 3. இதுக்கு மீனிங் என்னன்னா ஏ வந்து ஒரு நாளுக்கு 3 வேலையை அவரால் செய்ய முடியும், அதுதான் அதோட எஃபிஷியன்ஸ். பியோட எஃபிஷியன்ஸ் எப்படின்னா 60 / 30 = 2. அதாவது இந்த கான்செப்ட் புரியுது நினைக்கிறேன். ஏ வந்து ஒரு நாளுக்கு 3 வேலை செய்ய முடியும், பியால ஒரு நாளுக்கு 2 வேலை செய்ய முடியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப எத்தனை நாள் முடிக்க போறாங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ். இது எப்படி பண்ணணும்னா இப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா a + b = 5. அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து 5 வேலைய ஒரு நாள்ல முடிப்பாங்க. 5 work per day. முடிப்பாங்க. வித்தின் 10 to 20 seconds யூ கேன் சால்வ் இட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம், ஏ வந்து 20 நாள் வேலை செய்யறாங்க, பி வந்து 30 நாள் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யறாங்க சொல்லிட்டு நம்ம சம் பார்த்தோம். இப்போ இந்த ஒரு சம் உங்களுக்கு எப்படி போட தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து நம்ம மூணு சம் நம்ம டெரைவ் பண்ணலாம். எப்படின்னா ஏ வந்து 20 நாள் வேலை செய்கிறாங்க, பி 30 நாள். இப்போ வந்து
இந்த இடத்துல கொடுக்காம இந்த இடத்துல ஏ வந்து எத்தனை நாள் கண்டுபிடிக்க போறாங்க ஏவும் பியும் 12 நாள் அதாவது क्वेश्चन என்னன்னா ஏவும் பியும் 12 நாள்ல ஒரு வேலைய முடிக்கறாங்க பி வந்து ஒருவேளை 30 நாள்ல முடிக்கிறாரு ஏ எத்தனை நாள்ல முடிப்பாங்க அதாவது எப்படினா பி சாரி பி 30 டேஸ் ஏ ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 12 நாள்ல ஒரு வேலை முடிக்கிறாங்க இந்த கான்செப்டும் சேம் தான் எப்படினா இதுக்கும் ரெண்டு எல்சிஎம் தான் எடுக்க போறோம் எப்படின்னா ஏ பிளஸ் பி 12 டேஸ் பி 30 இதோட எல்சிஎம் எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா பெரிய நம்பர்ல இருந்து மல்டிபிளை பண்ணிட்டு போனோம் 30 ரெண்டு பேரும் டிவைட் ஆகாது அடுத்த நம்பர் 60 எல்லாம் டிவைட் ஆகாது அப்ப 60 தான் வந்து டோட்டல் ஒர்க் அப்படின்னா எஃபிஷியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போனா 60 டிவைட் பை 12 = 5 அண்ட் திஸ் ஒன் வில் பி 2 ஓகே so total work will be இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பி ஏ மட்டும் எத்தனை நாள் கேக்குறாங்க அப்படினா ஏ பிளஸ் பி மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ அப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்படினா 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 அப்படினா ஏவோட எஃபிஷியன்ஸ் வந்து 3 மூணு வேளை ஒரு நாளைக்கு பண்ணுவாரு அப்படி ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாருன்னா that is equal to 60 divided by 3 equal to 20 days தெரியுதுல அதே அதே ஆன்சர் தான் ஏ வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாங்க பி வந்து 30 டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க இதே கான்செப்ட் வச்சு பி வந்து 20 டேஸ் வச்சுட்டு சாரி ஏ 20 டேஸ் வச்சுட்டு பி வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் இதே ஃபார்முலா வச்சு ஏவும் பியும் 12 நாள்ல முடிக்கிறாங்க இதே மாத்தி மாத்தி ஒரு க்வெஸ்சன்ல வந்து மூணு க்வெஸ்சன் டிரைவ் பண்றோம் இது வந்து ஏவும் பியும் கொடுத்திருக்காங்க அடுத்த டாபிக்ல வந்து ஏ பி சி அத பார்க்கலாம் அதை வச்சு 6 சம்ஸ் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றதுன்னு ஈஸியா நம்ம பார்க்கலாம் பேசிக் மெத்தட் என்னன்னா எஃபிஷியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அது அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டைம் அண்ட் ஒர்க்க வித் 10 செகண்ட்ல நீங்க வந்து எந்த சம் வேணாலும் நீங்க வந்து ஈஸியா முடிக்கலாம் ஏன்னா நீங்க ஃபிராக்ஷன்ஸ் மெத்தட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் டேஸ் அப்புறம் வந்து அந்த ஜாயினிங் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் எல்லா சம் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது இந்த சம்ல டோட்டல் ஒர்க் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி மெத்தட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சம்மும் சால்வ் பண்ணலாம்